விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா.online.com. வணக்கம். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நகர்ப்பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வீதியில் இருக்கிறோம். இப்போது சில நாட்களாக அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம், இந்த எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பல்வேறுபட்ட மாற்று வழிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எரிபொருட்கள் அவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய சில வழிகள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட தரப்பினர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30-40 வருடங்கள் நாங்கள் பின்னோக்கி போகிற போது எங்களுடைய வாழ்க்கை முறையை பலர் இப்போது தேட ஆரம்பித்திருக்கார்கள். அதில் ஒன்றுதான் இந்த குதிரை வண்டில். முன்பாக இந்த போக்குவரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், இப்போது நம்முடைய போக்குவரத்துக்காக எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நம்முடைய வழக்கத்துக்குள்ளே இது வந்து சேர்ந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இப்போது அடிக்கடி எல்லா வீதிகளிலும் காணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குதிரை வண்டில்கள். அதிகமாக இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வெளியேறக்கூடியவர்கள், பணம் இல்லாதவர்கள், அதே போல நிகழ்வுகளுக்குரியவர்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக இது இருக்கிறது. இப்போது பேசப்படக்கூடிய இந்த குதிரை வண்டில் சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை பார்க்கலாம். வந்து டாக்டர் சந்திரபார் இங்கிலாந்துலாம் இருக்கிறார் என்ற பாஸ் வந்து அவர் நெடுந்தீவை தான் பிரபலமாக கொண்டவர். தற்சமயம் ஆனக்கோட்டையில் எங்களோட ஒரு பேஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் குதிரை வண்டர்களை குதிரைகளை நிறுத்துகிற இடம் உண்டு. நாங்கள் முதல் கல்யாண வீடு, சாமத்திய வீடு, பிறந்த நாட்கள், சின்ன பிள்ளைகளை மகள் விற்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்து கொண்டது நாங்கள். தற்சமயம் எரிபொருள் பிரச்சனை, ஆட்டோவை பிடிச்சி போகிறதுக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு உள்ளுக்கு டிச்சார்ஜ் பண்ணி வாராக்கள் காசு இல்லாத ஆக்களை நான் 20 கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீயாக செய்ய சொல்லி அவர் தான் இந்த ஐடியா தந்தவர். அதனால் நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு எரிபொருள் பிரச்சனை இருக்கோ மக்கள் துன்பப்படுறதுக்காக அவர் இந்த ஃப்ரீயாக செய்து கொண்டு இருப்போம். எந்த நாட்களில் இது எரிபொருளுக்கு தீர்வு வந்தோடனே நாங்கள் நிறுத்துவோம். சாதாரணமாக குதிரையை வந்து நாங்கள் கஷ்டப்படுத்துறதில்ல. நாங்கள் ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை மாதிரி தான் இந்த குதிரையை பார்க்குறோம். அவர் எங்களுக்கு குதிரைக்குரிய சாப்பாடுகள் நிறைய வெளிநாட்டில் இருக்கிறபடியாக நிறைய எங்களுக்கு 3 மாதத்துக்குரிய சாப்பாடை நாங்கள் ஒரே நாள்லேயே ஸ்டாக் பண்ணுவோம். இதுக்கு அனுமதி நாங்கள் ஏற்கனவே மாநகர சபைகிட்ட வேறு இதோட்ட நாங்கள் வாய் மூலம் அனுமதி பெற்றிருக்கிறோம். ஆனால் மிருகவதைக்குள்ள நாங்கள் இதை நாங்கள் எங்களோட ஃபுல்லாக மாதிரி தான் இதை பார்க்குறோம். எப்படியான இதில் வந்து உடைக்க வந்து உங்களுக்குரிய சவால் வந்து எப்படி மக்கள்கிட்ட எப்படியான இது கிடைக்குது அல்லது எப்படியான சவால்களை வந்து சந்திக்கிறீங்க? இப்போ இதில் வந்து எந்த ஒரு சவாலும் இல்லை சார். இது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த முக்கியமாக இந்த நான் இதை வந்து ஃபேஸ்புக்கில் அட்பண்டன ஏற்கனவே அவையில் வந்து தவறுதலாக விளங்கி கொண்டிருந்தோம் மக்கள். இதில் வந்து நாங்கள் எங்களோட இலக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் முக்கியமாக கிளினிக்கோ இல்லாத வேறு தேவைகளுக்கு உள்ளுக்கோ போய் டிக்கெட் வெட்டி வெளியில் வாராக்கள் வசதி படைச்சாக்கள் ஆட்டோ பிடிக்க காசு இல்லாமல் இருக்குது. அவங்கள நாங்கள் அவையில் மனம் வந்து எங்கள்கிட்ட காசு இல்லை நாங்கள் ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு விடணும்னு சொல்லணும் சொல்லினாக்கள் நாங்கள் இதை செய்கிறோம். காசு படைச்சாக்கள் ஃப்ரீயாக போய் நினைக்கக்கூடாது. சனம் வந்து இதை என்ஜாய் பண்ணுற டைப்லாம் பார்க்குது. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்கிறோம். கல்யாண வீடுகள் நிகழ்வுகளுக்கு போகிறோம். அது ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னே எங்கள்கிட்ட புக் பண்ணணும். ஒரே நாளில் நாங்கள் இந்த டைமில் நாங்கள் சின்ன பிள்ளை ஏற்றி மகள் விற்கிற நேரம் இல்லை. இது இது நாங்கள் காலையில் 1 மணித்தியாலும் மாலையில் 1 மணித்தியாலும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். குதிரை சார் நிறைய செலவாகும். குதிரைக்கு சாப்பாடு பிரச்சனை, பார்க்குற பிரச்சனை. ஆனால் அவர் இங்கிலாந்துலேருந்து டாக்டரான இதுக்கு எல்லாம் எனக்கு காசு அனுப்பி கொண்டிருக்கிறார். 5 வண்டில் இருக்குது. 5 வண்டிலும் இங்கிலாந்துலேருந்து தான் அனுப்பினவர். இது வந்து சாதாரணமாக குதிரை பழக்கிற வண்டில், குதிரைகளை பழக்கிற வண்டில். மற்ற வண்டிலாம் குதிரை சவாரி செய்கிற வண்டில். அது பெரிய வண்டல் ரோட்டில் போகிறது கஷ்டம். இன்னொரு வாகனத்தில் ஏற்றிட்டு தான் வரோம் நாங்கள். அந்த வாகனத்துக்கு டீசல் இல்லாதபடியாக இருக்குது சார். நான் சாதாரணமாக இந்த 10 கிலோமீட்டர் ஒரு நாளும் அளந்து நாங்கள் 10 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டராக இருக்கும் இல்லாட்டி 1.5 கிலோமீட்டராக இருக்கும்.
ஒரு ஆள்கிட்ட நாங்கள் 200 ரூபா தந்தால் நல்ல மட்டும் எதிர்பார்க்குறோம். அஞ்சு வண்டலுக்குள்ள 2 குதிரை தான் இருக்குது. 5 வண்டலையும் நாங்கள் முதல் ஒரு ஆள் பராமரித்தவர், அவர் தச்சமே வேலையில் இல்லை. இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன். இருந்தால் போல் நான் லீவ் வண்டா இந்த குதிரையை வேறு ஆள்கிட்ட கொடுத்து ஓட இயலாது. நான் தான் இந்த குதிரையை வந்து செய்யணும் வந்து சார். அப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிற வழியாக அவர் சம்பளத்தையோ இல்லாத அந்த வருமானத்தையோ எதிர்பார்க்கல. அவர் இந்த பழைய நிலைய இந்த ஜெஃப்னாவிலோ குதிரை அவர் நெடுந்தீவை தான் பிரபலமாக கொண்டவர். அவருக்கு நீண்ட நாள் கனவு இந்த குதிரையை தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேவை செய்யணுமான்ட்டு நீண்ட நாள் கனவு. அந்த கனவை என்னாலே அவர் அடையக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வெயில் கடுமையான வெப்பமெண்டா சார், குதிரை ஓடுறது கஷ்டமாக இருக்கும். மற்ற நேரத்தில் நிழல் உள்ள நேரத்தில் குதிரை வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் ஓடி சாப்பாடு கொடுப்போம் வீட்டில். அதுக்கேற்ற வளம் எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பாடு மழை காலங்களில் பொட்டில் எல்லாம் போட்டுருக்கு. கடன் வந்து போட்டால் 3 மாதத்துக்கு இல்லாட்டி 6 மாதத்துக்கு மாற்றணும். ஒரு முறை போட்ட நாங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக கலட்டிட்டு அந்த லாடன் போடுற சிஸ்டம் யாழ்ப்பாணத்தில் இல்லை. எந்த சிக்கலும் இல்லை சார். சாதாரணமாக மாடுகளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இதை வளைக்கி அப்படி இந்த குதிரை காலை தேய்க்கக்கூடிய மாதிரி ஒரு இதுவும் செயல்பாடுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி கொடுக்கும் அந்த இது. குதிரைக்கு சார், யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டுக்கு குதிரைக்கான மிருக வைத்தியத்துக்குள்ளே குதிரை அடங்காதுன்னு சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக மிருகங்களை ஏனைய பசுமாடுகள் மாடுகளுக்கு கொடுக்குற மருத்துவத்தை தான் இதை நாங்கள் பராமரிக்கிறோம். குதிரை கண்டு நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் இங்கே இல்லை யாழ்ப்பாணத்தில். இல்லை சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு இந்த குதிரைக்கு ஒரு வருத்தமும் வரல. செவி மாடு பிரச்சனை தான் வரது. சாப்பாடு கூட கொடுத்தா செவி மாடு பிரச்சனை இருக்கும். அது ஒரு 2 நாள் 1 நாளில் சரியாகிவிடும். இந்த மக்கள் இந்த இதை வந்து தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறதுக்கான அழைப்புகள் நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணணும். அதோட நீங்கள் அந்த முக்கியமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டார்கள். இதில் வெளியில் எனக்கு கோல் எடுத்து அல்லது அந்த வேறு டைமை கடைப்பிடிச்சு அவைகள் எனக்கு இதுக்கு அந்த என்னுடைய வேலையை சரியாக செய்கிறதுக்கு அவைகள் ஒத்துழைப்பு வழங்கணும்.